வணக்கம் இன்றைக்கி நம்ம விருந்தோம்பில் பாவைக்காயை வச்சு ஒரு வித்தியாசமான குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு வந்து ஒரு அஞ்சு பாவைக்காய் இந்த மாதிரி வட்டமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பெரிய எலுமிச்சலவு புளியை தண்ணியில் நல்லா ஊற வச்சு வச்சுக்கோங்க இப்போ வந்து இதுக்கு ஒரு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பொடி ரெடி பண்ணி அதை நம்ம அரைக்க போகிறோம் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடானது ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாக இது ரெண்டும் கொஞ்சம் லேசாக வருப்பட்டவுடனே நம்ம மற்ற பொருட்கள்லாம் சேர்ப்போம் கடலைப்பருப்பும் தனியாகவும் வறுப்படுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இப்போ லேசாக வாசம் வந்துடுச்சு இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு அது கூட ஒரு ஏழு காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க இந்த குழம்புக்கு வந்து வெங்காயம் தக்காளியில் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல இல்லை வெறும் புளியும் பாவைக்காயும் மட்டும்தான் அது கூட கொஞ்சம் மூலை ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் அதை வந்து நீங்கள் பூவாக கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து நீ கட் பண்ணி வச்சுக்கனால இப்படியே சேர்த்துட்டேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு ஃப்ளேவர் வரும் உங்களுக்கு வறுக்கும் போது நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துட்டு நம்ம ஆற வச்சிட்டு இந்த ஐஸாக நம்ம பொடி பண்ணிவிட்டு நம்ம அரைக்க போகிறோம் ரொம்ப சிம்பிள் தான் தனியாக கடலைப்பருப்பு மிளகு ஜீரகம் தேங்காய் காஞ்ச மிளகாய் நல்லா வறுத்துருச்சு பொருள்லாம் நல்லா வறுப்பட்டுச்சு ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிருவோம் இப்போ குழம்புக்கு முதல்ல எண்ணெய் ஊற்றி சூனாடும் நம்ம நறுக்கி வச்சுருக்க பாவைக்காய் நல்லா வதக்க போகிறோம் நல்லா மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா வதக்கியே உங்களுக்கு பாதி அளவு வெந்துடணும் புளியை வந்து நல்லா கொஞ்சம் சுடுதண்ணில் ஊற வச்சு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க ரெண்டு கப் அளவு தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கோம் புளியிலயே பாவைக்காய் வந்து வேக வைக்க போகிறோம் நல்ல புளியிலயே பாவைக்காய் வெந்துருச்சுன்னா அந்த கசப்பு வந்து உங்களுக்கு நல்லா குறஞ்சிடும் இதுக்கு வந்து பருப்பு வந்து ஒரு கால் கப் அளவுக்கு வேக வச்சு வச்சுருக்கேன் ஏற்கனவே குக்கரில் இப்போ புளியில் காய் வேகட்டும் தேவையான உப்பு சேர்த்து வேக வச்சு வச்சுக்கோங்க மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்து நம்ம காய் நல்லா வேக பாவைக்காய் நல்லா வேக வச்சுருவோம் இப்போ காய் வேகிற நேரத்தில் நம்ம பொடி பண்ணிடுவோம் இதனால பொடி பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இந்த குழம்புக்கு வந்து புளி சேர்த்துருக்கனால கொஞ்சம் காரம் கொஞ்சம் கூடுதலாக போட்டால் தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு காரம் ரொம்ப கம்மியாக வேணா இந்த கொஞ்சம் காஞ்ச மிளகாய் அளவு குறைச்சிக்கோங்க நான் சொன்ன மாதிரி கால் கப் பருப்பை வேக வச்சு வச்சுருக்கேன் இப்போ பாவைக்காய் நல்லா வெந்திரிச்சி பாருங்கள் புளியிலே நல்லா வெந்திரிச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம பருப்பு சேர்க்க போகிறோம் இந்த அளவுக்கு சாஃப்டாக வெந்த உடனே பருப்பு சேர்த்துருங்க நல்ல புளிலே வந்து வெந்திருக்கனால கா இந்த குழம்பு வந்து நல்ல கசப்பே இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து எங்கள் ஆச்சி இந்த குழம்பு சொல்லி கொடுத்தாங்க இந்த மிளகு காஞ்ச மிளகாய் எல்லாத்தோட காரமும் நல்லா போட்டு புளிப்பும் காரமாக இருக்கும் இந்த குழம்பு வந்து இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா விழுத சேர்த்துருவோம் சேர்த்துட்டு நம்ம இப்போ பருப்பு சேர்த்துக்கறனால குழம்பு கொஞ்சம் திக்காகும் அதனால கொஞ்சம் தாராளமாக தண்ணி சேர்த்துக்குங்க இந்த குழம்புக்கு வந்து நான் முதல்லே சொன்ன மாதிரி வெங்காயம் தக்காளியெல்லாம் எதுவுமே தேவையில்லை தனியாக பாவைக்காய் மட்டும்தான் அந்த ஸ்பைசஸ் நம்ம அரை நம்ம வறுத்து அரைக்கிற ஸ்பைசஸ் தான் அந்த குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு நான் சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் வெல்லமும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டீங்கன்னா அவ்வளோதான் ஈஸியாக ஒரு இருபது நிமிஷத்தில் இந்த குழம்பு நம்ம ரெடி பண்ணிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது அப்பளம் மட்டுமே போதும் வேறு தனியாக எந்த காய்கறியுமே தேவையில்லை நல்ல குழம்பு வந்து நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கணும் புளியில் நல்லா பாவைக்காய் வந்துருச்சுனாலே இந்த குழம்பு ரொம்ப நல்லா வந்துடும் நல்ல புளி கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்குவாங்க கடைசியாக கொஞ்சம் போல் கருவேப்பில் எல்லாம் நல்லா நல்லா கொதித்து வந்துருச்சு நம்மளுக்கு அந்த கொ ஒவ்வொரு ஸ்டேஜும் நம்ம நல்லா கொதிச்சு அதுக்கப்புறம் நம்ம செஞ்சோன்னா கரெக்டாக வந்துடும் குழம்பு வந்து இப்போ கடைசியாக நம்ம கடுகு உளுந்து கொஞ்சம் போல் தாளித்து சூடான குழம்புல சேர்த்து கலந்து விட்டுருங்க கொஞ்சம் மூடி வச்சுட்டு இந்த புளிப்பு காரம்லாம் நல்லா இறங்கினதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் பரிமாறுங்க ஒரு இதுக்கு வந்து இந்த மிதிப்பாவைக்காய் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லா நீங்கள் பெரிய பாவைக்காயும் செய்யலாம் மிதி பாவைக்காய் ரொம்ப நல்லா வந்தது இந்த குழம்புக்கு வந்து நீங்களும் இந்த பாவைக்காய் வச்சு இதே குழம்பு செஞ்சு பாருங்கள் நன்றி வணக்கம்